அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகள். இங்கிலீஷில் சொன்னால் மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ஸ். இந்த பாடத்தில் பயிற்சி 1.2 அதாவது எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு க்வெஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம். வாங்க, இந்த கொடுத்துருக்காங்க க்வெஸ்டின். பயிற்சி 1.2 ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், பின்வரும் அணிகளுக்கு சிற்றணிக்கோவையை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. அதாவது இது எப்படி கண்டுபிடிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம். எடுத்துக்காட்டு 1.5, 15, 1.16 இதிலலாம் வந்து இந்த மாதிரி சிற்றணிக்கோவையை பயன்படுத்தி தான் செஞ்சுருப்போம். ஓகேவா? அந்த மெத்தட் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கணக்காக பார்ப்போம். ஓகேவா? இப்போ 1வது கணக்கில் வந்து எத்தனை 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2×2 அணியில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 - 4 - 1 - 2 இப்படி கொடுத்துட்டாங்க. இதுக்கு சிற்றணிக்கோவை முறையில் அணித்தரம் காண்க அப்படி கொடுத்துருவாங்க. சிற்றணிக்கோவைனா ஒன்றும் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம மாலோசி எடுக்கணும். எடுத்தால் என்ன கிடைக்கணும், இதை அப்படியே மாலோஸ்குள்ளே அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மாலோசி எப்படி கண்டுபிடுவோம், குறுக்கு பெருக்கணும். அப்போ 2×2 = 4 - -1 × -4 அப்போ -1 + 4 ஒரு நாள் 4 அப்போ = 0 கிடைக்குது. ஸோ இப்போ அணித்தரம் எத்தனா, அணித்தரம் அப்போ 1. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்கும், என்னடா இங்கே 0 வந்திருக்கு, அதுக்கடுத்து எதுவுமே செய்யாமல் அணித்தரம் 1 போட்டானே. ஏன்னா இப்போ வந்து இதை வந்து நம்ம 0 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா, இதில் வேறு ஒரு இதை எடுக்கணும். வேறு ஒரு இதை எடுக்கணும்னா நம்மளுக்கு சதுரம் மாணிக்கு வரணும். ஸோ நம்மளுக்கு அது போகணும், அந்த 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து எடுத்தோன்னா நம்ம மாடுலஸ் ஏன்னு சொல்லி 2 தான் மாடுலஸ்குள்ளே போடணும். அப்போ 2 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கனாலும் அணித்தரம் 1 தான் வரும். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக சொன்னேன். ஓகேவா? இப்போ 2வது கணக்கு போவோம். வாங்க, இப்போ 2வது கணக்கு, அதில் ஃபஸ்ட்டில் 2வது, அதை க்வெஸ்டின் எழுதிக்கலாம். -1 - 3 - 4 - 7 - 3 - 4 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இது என்ன எழுதுகிறோன்னா, இது 2×3. அப்போ இதை வந்து 2×3 எழுதிக்கலாம். அப்போ அணித்தரம் எப்படி இருக்குன்னா, மினிமம் ஆஃப் m, n. இதில் வந்து mn வந்து இதாக இருக்குது. ஸோ மினிமம்னா என்னன்னா குறைந்த அர்த்தம். அப்போ இதில் எது குறைந்த அளவு, அதுக்கு வந்து இப்படி இருக்கும். அப்போ இதில் 2 எது குறைந்தனா 2. ஸோ அணித்தரம் அதாவது ரோ ஆஃப் ஏ வந்து 2 இருக்கலாம், அல்லது 2 குறைவாக இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதை வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். அப்போ இதில் ஒரு சதுரமாக எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மொதல் 2 எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 2 மாடுலஸ் எடுத்துக்கிறோம். அப்போ -1, -3, -4, -7 இதுக்கு அணித்தரம் எப்படின்னா, அந்த குறுக்கு பெருக்கல். அப்போ -1 - -7 இருக்குன்னா -1 + 1 ஓர் 7 கழித்தல் 4 - 12 இங்கே என்ன வருதுன்னா -5 வருது. அப்போ அணித்தரம் வந்து 2. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 0 கிடச்சா தான் இன்னொன்று செய்யணும். நம்பர் ஃபஸ்ட்டே வந்துச்சு, அதனால் செய்ய தேவையில்ல. ஸோ என்னென்னா, அணித்தரம் 2. அவ்வளோதான். இப்போ அந்த ஃபஸ்ட்டில் 3rd க்வெஸ்சன் போகிறோம். 3rd க்வெஸ்சன் எழுதிக்கலாம். 1 - 2 - 1 - 0 - 3 - 6 - 3 - 1 எழுதியாச்சு. இப்போ இதே போல் தான் இது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4×2. அதாவது இங்கே மேலே 4 இருக்குது, கீழே 2 இருக்குது, அப்படி எழுதியாச்சு. அப்போ அணியின் தரம் என்னது, <= மினிமம் ஆஃப் m, n. ஸோ இங்கே mn வந்து இது, இதில் மினிமம்னா குறைவுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ அணித்தரம் என்ன வரும்னா 2. அப்போ அணித்தரம் வந்து ரோ ஆஃப் ஏ. ஸோ இப்படி இது இப்படி தான் இருக்கணும். இதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு சதுர அணியாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம். இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 1 - 2 - 3 - 6 அப்போ இதை செய்யும் போதில்
ஓர் மைனஸ் ஆறாக மைனஸ் ஆறு கழித்தல் மூவி ரெண்டு ஆறு இங்கே ஒரு மைனஸ் இருக்கப்ப மைனஸ் ஆறு அப்போ இதை விடணும் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து இந்த ரெண்டு எடுக்க போகிறோம், ஏன்னா நம்மளுக்கு ஜீரோ வரக்கூடாது. அடுத்து இந்த ரெண்டு எடுத்தால் எழுதிக்கிறோம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஆறு மைனஸ் மூணு அதே போல் செய்கிறோம். முதல் எந்த இதாக பெருக்கும் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் இருமூணா ஆறு கழித்தல் ஓரார் ஆறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆறுலேருந்து ஆறு கழிச்சா ஜீரோ, அப்போ இங்கேயும் ஜீரோ வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன எடுக்க போகிறோம்னா இந்த ரெண்டு எடுக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு எடுத்தால் என்ன வரும்னா எழுதிக்கிறோம் மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று எடுத்தாச்சு. அப்போ இதை அதே போல் குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் ஓர் ஒன் ஒன்று இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அடுத்து ஒரு கழித்தல் மைனஸ் மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோவில் எதை பார்க்கணும் ஜீரோ. அப்போ ஆன்சர் வந்து இங்கே மைனஸ் ஒன்று. இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ தேட் ஃபோர் அணியின் தரம் ரெண்டு அவ்வளோதான். ஆன்சர் ஈஸியாக இருக்கா? ஏன்னா இங்கே வந்து நம்ம டூ கிராஸ் டூ பண்ணும் போதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் ஜீரோ அல்ல, அதனால் அணியின் தரம் ரெண்டு அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ஃபோர்த்து சம் போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் எழுதிக்கிறோம் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு ரெண்டு நாலு மைனஸ் ஆறு அஞ்சு ஒன்று மைனஸ் ஒன்று. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மாலஸ் எடுக்கணும். அப்போ மாலஸ் ஏன்னு கூட வச்சுக்கலாம். மாலஸ் போட்டு ஃபஸ்ட் எழுதிக்கும் ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு ரெண்டு நாலு மைனஸ் ஆறு அஞ்சு ஒன்று மைனஸ் ஒன்று. அப்போ இதுக்கு மாலஸ் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஃபஸ்ட்டு இந்த ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்றை வச்சாச்சு அதுக்கப்புறம் மாலஸில் போடுறோம். அப்போ இதை அப்படி மறைச்சிக்கலாம். என்ன எழுதுன்னா நாலு மைனஸ் ஆறு ஒன்று மைனஸ் ஒன்று அதை போடுறோம் நாலு மைனஸ் ஆறு ஒன்று மைனஸ் ஒன்று. அதுக்கடுத்து இந்த மைனஸ் ரெண்டு எடுக்கிறோம். ஸோ மைனஸ் ரெண்டை போட்டு அதே போல் இந்த மைனஸ் ரெண்டு எப்படி மறைக்கிறோம் என்ன எழுதுனா ரெண்டு மைனஸ் ஆறு அஞ்சு மைனஸ் ஒன்று எழுதிக்கிறோம் ரெண்டு மைனஸ் ஆறு அஞ்சு மைனஸ் ஒன்று. அதுக்கடுத்து இந்த மூணு எடுக்கிறோம். அப்போ மூணை போட்டுக்கிறோம் அதே போல் மாலஸ் போட்டாச்சு. இப்போ மூணை மறைச்சி பார்க்குறோம். அப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று கிடச்சிக்கு அதுலேயோ ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று. இப்போ குறி இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருந்தாலும் இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து இங்கேயும் ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இதை இப்போ எழுத போகிறோம். அடுத்தது இங்கே இந்த ஒன்றை வந்து அப்படியே வச்சுக்கிறோம் இதுக்கு மாலஸ். அப்போ ஓர் ஓர் நாள் நாலு மைனஸ் இருக்கனால மைனஸ் நாலு கழித்தல் ஓர் ஆறு ஆறு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆறு போட்டாச்சா? இப்போ இதுலேயாச்சு. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு அப்போ ப்ளஸ் டூ போட்டுக்கலாம். அதே போல் இதுக்கு மாலஸ் எடுத்தால் ஈர் ஒன்னாக ஒன்று மைனஸ் இருக்கனால மைனஸ் ஈர் ஒன்னாக ரெண்டு மைனஸ் இருக்கனால மைனஸ் ரெண்டு கழித்தல் ஐயாயிரம் முப்பது மைனஸ் இருக்கனால மைனஸ் முப்பது அப்போ ப்ராக்கெட் போட்டு மைனஸ் முப்பது போட்டுக்கிறோம். அடுத்து மறுபடியும் ப்ளஸ் போட்டு இந்த மூணை எழுதியாச்சு. இப்போ இதுக்கு மாலஸ் எடுக்கிறோம் ஈர் ஒன்னாக ரெண்டு கழித்தல் ஐநாள் இருபது அவ்வளோதான். இப்போ இது எழுதியாச்சு. இதை என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒன்று தான் இருக்கா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மைனஸ் நாலு அப்படியே போட்டுக்கிறோம் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆறு. அதுக்கடுத்து ப்ளஸ் ரெண்டு இருக்குது இங்கே அதே போல் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் முப்பதாயிரம். அதுக்கடுத்து ப்ளஸ் மூணு ரெண்டு மைனஸ் இருபது அப்போ மைனஸ் பதினெட்டாயிரம். அதுக்கடுத்து எப்பயும் போல் தான் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆறு அப்போ ரெண்டு ப்ளஸ் இந்த ரெண்டு இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் முப்பது அப்போ இருபத்தி எட்டாயிரம். அதுக்கடுத்து இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரம் ஓ மூணு இன்ட்டு பதினெட்டு அப்போ ஓர் பதினெட்டு பதினெட்டு ஈர் பதினெட்டாக முப்பத்தி ஆறு மூ பதினெட்டாக ஐம்பத்தி நாலு அப்போ ஐம்பத்தி நாலு போட்டாச்சு. இப்போ இங்கே அதே போல் சேமத்தில் ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு ப்ளஸ் இருபத்தெட்டு இன்ட்டு ரெண்டு அப்போ எத்தனை வரலாம் ஐம்பத்தி ஆறு வரும் மைனஸ் ஐம்பத்தி நாலு. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கிடைக்கும் ஈக்குவல் டு நாலாயிரம். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஜீரோவாக இல்லை. ஸோ மாலஸ் ஏவோட மதிப்பு ஜீரோவாக புரியுதா? அப்போ என்ன வரும்னா அணித்தரம் மூணு. ஏன் இப்போ அணித்தரம் மூணு சொன்னோன்னா நம்ம த்ரீ கிராஸ் த்ரீயை எடுத்து செய்யும் போதுலேயே நம்மளுக்கு மாலஸ் ஜீரோ வரல. ஸோ அணித்தரம் மூணு அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா?
இன்னும் லாஸ்ட்டு ஒன்றே ஒரு கணக்கு தான் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இப்போ அந்த பயிற்சி 1.2 ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் 5th கணக்கு வரும். ஸோ கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வரிசை இப்போ என்ன எழுதணுமா, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 4 x 3. ஸோ அணியின் தரம் என்ன வரும், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே இதில் வந்து மினிமம் வந்து 3. ஸோ வந்து ரோ ஆஃப் என்ன இருக்குன்னா 3 அல்லது 3 விட குறைவாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3 எடுக்க போகிறோம், ஏன்னா நம்ம ஒரு சதுர அணியாக எடுக்கணும். ஸோ இந்த 3 எடுத்துக்கிறோம், அப்போ போகிறோம் மாலஸில் 0 1 2 0 2 4 8 1 0 போட்டாச்சு. இப்போ இந்த 0 ஃபஸ்ட் எடுக்கிறோம், அப்போ இப்படி மறைச்சா என்ன வருதுன்னா இது வந்து 2 4 1 0 அதை மாலஸில் எழுதிக்கிறோம், 2 4 1 0 அதுக்கடுத்து இந்த 1 எடுக்கிறோம், அடுத்து இதை மறைக்கிறோம், அப்போ என்ன வருதுன்னா 0 8 4 0 வருது, அதை எழுதிக்கிறோம் 0 8 4 0 அதுக்கடுத்து இந்த 2, அப்போ 2 எழுதுகிறோம், அப்போ மாலஸில் என்ன வரும்னு மறைச்சி பார்க்குறோம், 0 2 8 1 அப்போ எழுதிக்கிறோம் 0 2 8 1 குறி போகிறோம், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு, அப்போ இங்கே 0 எதை பிறக்கணும் 0 தான், மைனஸ் இங்கே 1 இருக்குது, இப்போ 0 × 0 அப்போ 0 கழித்தல் 8 32 ப்ளஸ் 2 இதுக்கும் அதே போல் மாலஸ், 0 × 1 0 மைனஸ் 8 2 16 அவ்வளோதான். இப்போ அதே போல் இங்கே மைனஸ் 1 அப்படியே போட்டுக்கிறோம், இது வந்து மைனஸ் 32 ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே மைனஸ் 16, அப்போ இங்கே மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 32 ஆயிரும், இங்கே ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஈர் 14 32, அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இங்கே 0 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா 0 கிடைக்கக்கூடாது, ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா அடுத்து இந்த 3 எடுத்து செய்ய போகிறோம். ஓகேவா, வாங்க செய்யலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3 அணிக்கு இப்போ மாலஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 அணியை மாலஸ் மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம், எழுதியாச்சு. இப்போ இதுக்கு மாலஸ் ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துக்கிறோம், அப்போ 1 போட்டாச்சு, அதுக்கடுத்து இதை எப்படி மறைச்சாச்சு, அப்போ 4 3 0 2 அதை இங்கே எழுதியாச்சு, அதுக்கடுத்து இந்த 2 போட்டுக்கிறோம், அதுக்கடுத்து இதை இதே போல் மறைச்சா 2 3 1 2 கிடைக்குது, அதே இந்த எழுதியாச்சு 2 3 1 2 அடுத்து இந்த 1 எடுக்கும், அப்போ இதே போல் இப்படி மறைக்கிறோம், மறைச்சா என்னன்னா 2 4 1 0 2 4 1 0 எழுதியாச்சு. இப்போ குறி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு போட்டாச்சு, அதுக்கடுத்து இதை இந்த 1 அப்படியே வச்சுக்கிடாச்சு, 4 2 8 மைனஸ் 0 × 3 0 போட்டாச்சு, அடுத்து இங்கே மைனஸ் 2 அப்படியே போட்டாச்சு, அடுத்து இங்கே 2 2 4 மைனஸ் 1 3 3 ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம், 2 × 0 0 மைனஸ் 1 4 4 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 அப்படியே வச்சுக்கிறோம், இது வந்து 8 மைனஸ் 2, இங்கே 4 லிருந்து 3 கழிச்சா 1 ப்ளஸ் இங்கே 1 இருக்குது, இங்கே மைனஸ் 4 போட்டாச்சு. இப்போ 1 8 மைனஸ் 2 மைனஸ் 4, அப்போ ஆன்சர் என்னதுன்னா 2 வருது, இது வந்து 0 கிடையாது. அப்போ நம்மளுக்கு அணியோட தரம் வந்து மூணு, ஏன்னா நம்மளுக்கு இங்கே 3 x 3 ஆன்சர் 0 கிடைக்கல, ஸோ அணியின் தரம் 3, அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு அதாவது பயிற்சி 1.1 ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் உள்ள 5 கணக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. இந்த 5 நம்ம பார்த்ததுபடி என்னென்னா ஃபஸ்ட்டு கணக்குக்கு அணித்தரம் 1 கிடச்சிருக்கு, செகண்டு கணக்குக்கு அணித்தரம் 2 கிடச்சிருக்கு, தேர்டுக்கும் 2, ஃபோர்த்துக்கும் 3, ஃபிஃப்த்துக்கும் 3 கிடச்சிருக்கு. இந்த கிடச்சிருக்கா இங்கே 1, அதுக்கடுத்து வேறு எங்கே கிடச்சிருந்துச்சு, இந்த ஒன்று கிடச்சிருக்கு, அதுக்கடுத்து இந்த ஒன்று கிடச்சிருக்கு 3, அடுத்து இந்த ஒன்று 4, அதுக்கடுத்து இங்கே ஃபஸ்ட்டு 1 5. ஸோ இதை புக்கில் புக் ஆன்சரோட செக் பண்ணுவோம் வாங்க. இப்போ நம்மளுக்கு கிடச்ச ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன், அதை அப்படியே இந்த ஈக்குவல் பண்ணுவோம், ஃபஸ்ட்டுக்கு 1 கிடச்சிருச்சு ரைட்டு, 2 2 3 2 4 3 5 3. ஸோ நம்மளுக்கு இப்போ 5 கரெக்ட் ஆன்சர், ஸோ நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்.
ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ.